நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தமிழ் சினிமால சில தினங்களாக ரொம்ப பரவலா பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படங்களை ரிலீஸ் பண்ணலாமா கூடாதா. சில தயாரிப்பாளர்கள், பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆனா திரையரங்க உரிமையாளர்கள் வந்து அதை வந்து கண்டிக்கிறாங்க, அது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சம்பந்தமா இரு தினங்களுக்கு முன்பு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்துடைய இணைச் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அவர்களிடம் ஒரு பேட்டி எடுத்தோம். இப்போது நம்முடன் பேச இருப்பது இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் அமீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமீர், ஒரு இயக்குனராக திரைப்படத்தின் ஓடிடி தளத்தில் கொடுக்கப்படுவதை பார்க்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அமீர், ஒரு இயக்குனரா இருக்கிறீங்க, ஒரு நடிகரா இருக்கிறீங்க, ஒரு திரைப்படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அமீர் ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் தாண்டி தயாரிப்பாளராகவும் இருக்கேன். ஆமா சார், முக்கியமானது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்ல, எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் அவருக்கான முழு உரிமையை பெற்றவராக இருக்கிறார். அதாவது அடிப்படையாக நம்ம சொல்லணும்னா, திரைப்படம் என்பதையும் தாண்டி ஒரு பொருளை தயாரிக்கிற உரிமை உள்ளவருக்கு அதை எப்படி வேணாலும் விற்கலாம் என்கின்ற உரிமை முதலில் இருக்கிறது. அதை நம்ம விளங்கிக்கணும். ஒரு விவசாயம் செய்கிறோம். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுது, அதை உரம் போட்டு, நீர் பாய்ச்சி, பல்வேறு காலகட்டத்துக்கு பின்னாடி அதை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறோம். அப்போ அந்த விவசாயிக்குத்தான் அதற்கான முழு உரிமையும் இருக்கிறது. தவிர இது என் கடையில வச்சுத்தான் இந்த பொருளை விற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. அதே போலதான் இப்போ கடல்ல வந்து மீன் பிடிக்க போறாங்க. கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலாக ஒரு படகுல தனித்திருந்து பல்வேறு முதலீடுகளை செய்து பல்வேறு சூழல்களுக்கு நடுவுல, புயல் இது மாதிரியான சூறாவளிக்கு நடுவுல மீனை வந்து பிடிச்சிட்டு கரைக்கு கொண்டு வருவாங்க. அப்போ அந்த அந்த பொருளை யார் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் அதை விற்கிறதுக்கான முழு உரிமை இருக்கிறது. அதை வந்து நீ என்னோட சந்தையில தான் விற்கணும், என் சந்தையில வச்சு தான் விற்கணும், என்னுடைய கடையில வச்சு தான் விற்கணும்னு சொல்றது, அது அடிப்படையிலேயே இந்த தொழிலுக்கு வந்து ஏற்புடையதல்ல. அது போலதான் திரைப்படத்துறையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இங்கே ஒரு தயாரிப்பாளர் என்பவர் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவுல, பல்வேறு கஷ்டங்களுக்கு நடுவுல தன்னுடைய முதலீடு செஞ்சு கடன் வாங்கி பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து எடுத்துட்டு வர்றாரு. அப்போ விற்கிறதுக்கான உரிமை என்பது முதல்ல அவருக்கு தான் இருக்கு. அவருக்கு அவர் வந்து ஒத்து வந்தால்தான் இந்த எந்த பிளாட்ஃபார்ம்ல இதை விற்கலாம் அப்படின்றத மற்றவங்க சேர்ந்து முடிவு பண்ண முடியுமே தவிர, அவரையே நீங்க முடிவு பண்ண கூடாதுன்னு சொல்றது ஏற்புடையதல்ல. முதல்ல நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டமே பொருளை உற்பத்தி செய்யறவனுக்கு விற்பதற்கான உரிமை இருக்குன்னு தான் சொல்லுது. அப்ப இது வந்து சட்டத்தை மீறிய ஒரு செயலாக மாறிடும். அது ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு கிடையாது, வேற எந்த பிளாட்ஃபார்மா வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் ஒரு படத்தை தயாரிக்கிறேன், நான் அந்த படத்தை தயாரிச்சு நான் யாருக்குமே விற்கல, வீட்டுக்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன். நான் என்னை மேல யாராவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது இல்லையா. நான் தேவைனா என்னுடைய முதலீடை நான் திரும்ப பெறுவதற்காக நான் வியாபார தளத்துக்கு கொண்டு வர்றேன். அந்த வியாபார தளம் என்பது எது வேணும் அப்படின்றத நான் தான் முடிவு செய்ய முடியும், அதை இன்னொருவர் முடிவு செய்ய முடியாது. இங்க திரைத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, திரைத்துறை என்பது ஒரு கட்டுக்குள்ள ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு நீண்ட நெடிய காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதில் ஒவ்வொருத்தருடைய துறை சார்ந்த அந்த தொழில் உத்தரவாதம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதற்காக தான் இங்கே சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறது, இயக்குனர் சங்கம் இருக்கிறது, ஒளிப்பதிவாளர் சங்கம் இருக்கிறது, திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் இருக்கிறது, விநியோகஸ்தர்கள் சங்கம் இருக்கிறது. அப்போ இந்த சங்கங்கள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த சங்கங்கள் எல்லாமே இந்த தொழில் இருக்கக்கூடிய உட்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், இந்த தொழில் சார்ந்த இந்த தொழிலை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும், இதில் இருக்கக்கூடிய சிறு சிறு சிக்கல்களை களைவதற்கும், இதை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கும் தான் இந்த சங்கம். தவிர இந்த சங்கமே, ஒவ்வொரு தனிப்பட்ட சங்கமும் இறுதி முடிவை எடுக்க முடியாது. அது வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. சினிமா என்பது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும், கடந்த நூற்றாண்டின் அறிவியலுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு தான் சினிமா, அதை யாரும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சினிமா எங்கிருந்து தொடங்கி இன்னைக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா,
ஒரு அகன்ற திரையிலிருந்து தொடங்கி இன்றைக்கு உள்ளங்கைகள் வந்து சேர்ந்திருக்கு. ஒரு அகன்ற திரையில ஒரு இருட்டு அறைக்குள் உருவாக்கப்பட்ட பார்க்கப்பட்ட சினிமா இன்றைக்கு அவரவர்களுடைய உள்ளங்கைகளில் ஆண்ட்ராய்டு போன்ல பார்க்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. அப்போ ஒரு ஒரு பெரிய பயணத்தை கடந்து வந்திருக்கு. 100 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கும் பொழுது அந்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியும் அதோட போற போக்கில் தான் நம்மளும் சேர்ந்து பயணிக்கணுமே தவிர, இதை நான் இந்த இடத்துல இப்படியே தான் வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது நமக்கு ஏற்புடையது கிடையாது. முதல்ல இதை வந்து சட்ட ரீதியாவே வந்து இதை வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் விற்கணும், இந்த பிளாட்ஃபார்ம்ல விற்க கூடாதுன்னு ஒருத்தர் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அது அப்படி முடிவெடுக்க கூடாது, தயாரிப்பாளருக்கு முழு உரிமை இருக்கிறது என்பதை ஏற்கனவே இது நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கான உரிமையை பெற்றவராக மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் இருக்காங்க. அதனால இது நாளைக்கு வழக்காக மாறுமானால் கூட தயாரிப்பாளருக்கு தான் சாதகமாக வந்து நிற்குமே தவிர சங்கங்களுக்கு சாதகமாக வந்து நிற்க போவது இல்லை. இதுதான் இதுல இருக்க அடிப்படையான விஷயம். சரி சார், அதாவது நீங்க வந்து ஒரு தயாரிப்பாளரா சொல்லிட்டீங்க, ஒருத்தர் ஒரு ஜென்ரலா ஒரு காமன் மேன் ஒருத்தர் வந்து தான் நடிக்கணும் அப்படின்னு வரான் வச்சுக்கோங்க, ஒரு பையன் ஒருத்தர் ஒரு புதுசா வரவங்க ஒரு நடிகனாவோ இயக்குனராக ஆகணும் அப்படின்னு நினைச்சா அவன் சின்ன திரையவோ இல்ல வெப்சீரிஸோ இல்ல இணையதளத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக படத்துக்கோசம் இயக்குனர் ஆகணும் நினைக்கப்படலாம். வரும்போதே என்னன்னா நான் திரையில வரணும், ஒரு பெரிய திரையில ஒரு சில்வர் ஸ்கிரீன்ல வரணும், நான் ஒரு நடிகரா வரணும், ஒரு இயக்குனரா வரணும் தான் எல்லாரோட ஆசையும். அப்படி வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படி வரும்போது அவன் என்னத்துக்கோசரம் வரான் அப்படின்னா, வந்தா நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், நம்மள வந்து எல்லாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, நம்ம ஒரு பிரபலம் ஆகலாம், அது ஒரு கெத்திற்கு ஒரு சினிமா நடிகன் ஒரு சினிமா இயக்குனர் அப்படின்னும் போது ஊடகத்துல இருந்து எல்லாருமே தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வரான். அப்படிப்பட்டவனுக்கு இது வந்து ஒரு ஒரு இழப்பா தெரியாதா சார் அது? இல்ல, இந்த கருத்து ரொம்ப தவறான கருத்தா நான் பாக்குறேன் நானு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு பெரிய திரையில வந்தாதான் சினிமா அப்படின்றது முதல்ல கிடையாது, அது அந்த காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சமீபத்துல மணி ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் ஒண்ணு உலகம் முழுவதும் பரபரப்பா வெற்றியடைந்த ஒரு வெப்சீரிஸ் இருக்கு. அந்த வெப்சீரிஸ் அதுவும் குறிப்பாக இந்த கர்ஃபியூ காலகட்டத்துல உலகம் முழுவதும் அதிகமான பேர் பார்த்திருக்க ஒரு வெப்சீரிஸ் என்னன்னா, நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது மணி ஹேஸ்ட்ன்ற ஒரு வெப்சீரிஸ் தான். இந்த வெப்சீரிஸ் வந்து இது ஹாலிவுட் கிடையாது, இதை தயாரித்தது வந்து அது ஒரு ஸ்பானிஷ்ல மொழியில தான் உருவாக்கப்பட்டது, ரொம்ப சின்ன ஒரு டீம் தான் உருவாக்கப்பட்டது. ஸ்பானிஷ் மொழியில உருவாக்கப்பட்டு அது வெப்தளத்துக்கு அது வெளியில வரும் பொழுது அதற்கான சரியான வரவேற்பு பெறாமல் அதை வேற ஒரு நிறுவனம் விலைக்கு வாங்கி அதை இப்போ இந்த நெட்ஃபிளிக்ஸ்ன்ற அந்த பிளாட்ஃபார்ம்ல போடும் பொழுது இன்றைக்கு உலகத்தின் நம்பர் ஒன் வெப்சீரிஸாக மணி ஹெய்ஸ்ட் இருக்கு. அதனுடைய கடைசி 4வது சீசன் சமீபத்தில் இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் ரிலீஸ் ஆச்சு, பயங்கர ஹிட்டு. அதனுடைய நடிகர்கள் உலகம் முழுவதும் பிரபலமாயிருக்காங்க. நீங்க வந்து அதனுடைய இயக்குனர் உலகம் முழுவதும் பிரபலமாயிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சவங்க கூட இன்னைக்கு உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய சூழல்ல இருக்கு. அதனால இன்றைக்கு ஒருவர் வந்து புதியதாக திரைத்துறைக்கு வர்றாரு, அவர் இயக்குனரா வருவதோ நடிகரா வருவதோ பெரிய திரையில வந்தாதான் என்னை அங்கீகரிப்பாங்க அப்படின்னு சொல்றதை ஏற்கவே முடியாது. அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தா வந்து தொடக்க காலகட்டத்துல சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் போன்றவர்கள் நாடகத்தில் நடிக்கத்தான் வந்தாங்க, சினிமாவில் நடிக்க வரவே இல்லையே. அவர்களுடைய தொடக்கம் என்னவாக இருந்தது? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரம்ப கால நடிகர்கள்லாம் நாடகம்தான், நாடகத்தின் மூலமா தான் மக்களை போய் சென்றடைய முடியும்னு சொல்லிதான் வந்தாங்க. நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தாங்க, சினிமாவிலிருந்து இன்னைக்கு சின்ன திரைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள் கூட வெப்சீரிஸ்ல போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலகம் முழுவதும் இது வியாபித்து இருக்கு, இதை நீங்க மாற்றவே முடியாது. இந்த விஞ்ஞான வளர்ச்சி ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். இதுல ஒரு தனிப்பட்ட நபர் பாதிக்கப்படுறாரு அல்லது ஒரு சிறு குழு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுன்னா, நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ச்சியை நம்ம நோக்கி போகும் பொழுது யாராவது ஒரு சிறு குழு பாதிக்கப்பட்டுதான் ஆவாங்க. ரிக்ஷா வண்டிக்காரன் பாதிக்கப்பட்டுதான் ஆட்டோ ரிக்ஷாக்காரன் ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப ரிக்ஷா வண்டி ஓட்டுவது குறைவாயிருச்சு, அப்ப அடுத்து ஆட்டோவுக்கு வந்துட்டாங்க. அப்ப ரிக்ஷாக்காரர்களுக்கு கூட ஆட்டோ ஓட்டுவதற்கு நீங்க உங்க தயார்படுத்திக்கணுமே தவிர, நான் ரிக்ஷா தான் வச்சிருப்பேன் நீ பூரா ரிக்ஷால ஏறுன்னு சொல்லி யாரும் நம்ம போய் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து கன்சியூமருடைய தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆடியன்ஸுடைய தேவையா ரசிகனுடைய தேவையா இருக்குன்றது, அவன் திரையில வந்துதான் தியேட்டர்ல வந்துதான் படம் பார்ப்பேன்னு அவன் தயாரா இல்லை, அது தயாரா இல்லைன்றது உலகம் முழுவதும் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது தமிழ் திரையில அப்பட்டமா நிரூபிக்கப்பட்டுருச்சு. யாருமே தியேட்டருக்கு வந்துதான் படம் பாக்குறோம்னு யாருமே சொல்லல. முன்னால எல்லாம் பைரசின்னு ஒண்ணு இருந்துச்சு, திருட்டு விசிடி ஒண்ணு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த திருட்டு விசிடியை ஒழிப்பதற்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெரிய பக்கப்பலமா இருக்கு. ஒரு தயாரிப்பாளர் பல கோடிகளை முதலீடு செஞ்சு திரையரங்குக்கு கொண்டு வரும்பொழுது அன்னைக்கு பைரசியில திருட்டு விசிடியில உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணி அந்த அதனுடைய வருமானம் அதனுடைய மொத்த இழப்பையும்
தயாரிப்பாளர் ஏற்று வருமானத்தையும் திருட்டு வீசிரிக்காட சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அது மாதிரியான ஒரு சூழல் இல்லை. சின்ன பட்ஜெட் படமோ பெரிய பட்ஜெட் படமோ அதை வந்து நேர ஓடிடி பிளாட்ஃபார்மோ அல்லது சேட்டலைட்டோ இன்னும் வேறு என்னென்ன வகையானது இருக்கோ அதில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது தயாரிப்பாளர் சேஃபான ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அதைத்தான் விரும்ப முடியுமே தவிர நான் இங்கே தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஒன்று செய்யலாம், என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, இதில் கவனிக்க வேண்டியது, நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர் நீங்கள் அறிஞ்சவர் தான் நல்லா, அதிகபட்சமாக ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கும் 120 திரைப்படங்கள் தான் வருஷத்துக்கு வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு 240 படம் திரைப்படம் வருது, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆ, அப்போ 120 திரைப்படம் எங்கிருந்து சினிமா நலிந்து போயிருக்கிறது, சினிமாவில் முதலீடு செய்த வருமானத்தை திரும்ப ஈட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது, ஆனால் தயாரிப்பு மட்டும் பெருகி இருக்கே எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஆனா பெரும்பாலும் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம இருக்கல சார், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக முடியாம வருது. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ இங்க என்ன இருக்குன்னு சொன்னா, தயாரிப்பு அவசியப்படுகிறது, காரணம் பொருள் என்பது வேறு யாருக்கோ இங்க தேவைப்படுது. இதில் மறைமுகமான ஒரு உண்மை இருக்கு. சினிமா என்பது இங்க எல்லோருக்கும் தேவைப்படுது, ஆனால் திரையரங்கின் மூலமாக தேவைப்படலை அப்படின்றதுதான் இதுல மறைஞ்சிருக்கிற உண்மையா நம்ம பார்க்கணும். 120 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆன காலகட்டத்துல சில்வர் ஜூப்ளி படங்கள் 2 இருக்கும், 100 டேஸ் படங்கள் 5 இருக்கும், 50 டேஸ் படங்கள் ஒரு 5 இருக்கும், இப்படி வணிக ரீதியா வெற்றி அடைந்த படங்கள்னு பிரிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு 240 திரைப்படங்கள் உருவாக்கப்படுகிறதுன்னா, இந்த தயாரிப்பின் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம கையில இருக்கிறது வருடத்துக்கு 365 நாள் தான். 365 நாள்ல 240 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னா, 1.5 நாளைக்கு ஒரு திரைப்படத்தை ஒரு மனிதன் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டியது இருக்கு. பார்க்க முடியுமா? பார்க்கறது சாத்தியமா? முடியாது. பார்ப்பதற்கான வருமானம் இருக்கா? சரி, திரையரங்குகள் அதனுடைய கட்டணங்கள் இன்னைக்கு அந்த மாதிரியான சூழல் இருக்கா? அன்னைக்கு வந்து 100 ரூபாய் இருந்தா ஒரு ஃபேமிலி படம் பார்க்க முடிஞ்சது, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு தனி மனிதனே சினிமா பார்க்க முடியாதுன்ற சூழல் இருக்கு. அப்போ இது மாதிரியான சூழல்கள் வரும்பொழுது, அப்ப 240 திரைப்படங்கள் ஏன் உருவாக்கப்படுதுன்னா, 240 திரைப்படங்களும் இங்கே வேற வேறு தளத்தில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. தமிழ் சேனல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ் சேனல் மட்டுமே 30 சேனலுக்கு மேல இருக்கு. நீங்க தொலைக்காட்சியில 30 சேனலுக்கு மட்டும் மேல இருக்கு. அதுல இசை சம்பந்தமான பாடல் மட்டும் போடக்கூடிய சேனல் 3-4 சேனல் இருக்கு. திரைப்படங்களை மட்டும் போடுவதற்காக 4 சேனல் இருக்கு. காமெடி காட்சிகள் போடுவதற்கு 2 சேனல் இருக்கு. அப்ப அதை என்ன சொல்றதுன்னா, ஃபீட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான உணவு ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்றது போல, இந்த சேனல்களுக்கெல்லாம் ஃபீட் பண்றதுக்கு மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியல் எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னா, இந்த 240 திரைப்படங்கள்ல இருந்து தான் எடுக்கப்படுது. ஆனால் இந்த 240 திரைப்படங்களை தயாரித்தவர்களுக்கு அந்த உணவுக்கான உணவை தயாரித்த அவருக்கான கூலி போய் சேருதான்னா, சேர்றது இல்லை. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க ஒருவனுக்கு தயாரிப்பதற்கான உரிமை இருக்கிறதுனா, அதை விற்பதற்கான உரிமையும் இருக்கு. அப்ப திரையரங்குகள்ல 240 திரைப்படங்கள் உருவாகும் போது, இங்க திரையரங்குகள்ல திரையரங்கு உரிமையாளர்களே சில திரைப்படங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதுதான் உண்மையும் கூட. அவங்க கொடுக்கறது இல்லைன்னு சொல்றதை விட அவர்கள் தர மறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் பார்க்க விரும்பலன்றதான் மறுக்க முடியாத உண்மை. தான் விரும்பிய கதாநாயகன், தான் விரும்பிய இயக்குனர், தான் விரும்பிய நடிகை நடித்த அல்லது ஒரு காம்பினேஷன்ல இருக்கிற திரைப்படங்களை மட்டும்தான் திரையரங்குக்கு சென்று பார்ப்பதற்கு ரசிகன் தயாரா இருக்கான். மற்ற திரைப்படங்களை எல்லாம் அவனுடைய உள்ளங்கையிலேயோ அவனுடைய வீட்டிலேயோ டிவியில பாக்குறதுக்கு தான் தயாராக இருக்கானே தவிர, திரையரங்குக்கு போய் பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்பதை கடந்த 10 வருடங்களாக பல முறை நிரூபித்திருக்கிறார்கள். புது திரைப்படங்கள் எல்லாம் உள்ள வந்து 30 ஆடியன்ஸ், 20 ஆடியன்ஸோட மொதல் ஷோவோட நிப்பாட்டப்பட்டிருக்கா இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இப்ப கிட்டத்தட்ட பாரதி ராஜா என்கிற ஒரு மாபெரும் இயக்குனர் 35 ஆண்டுகாலமாக வந்து இந்த திரைத்துறையில பல சாதனைகளை புரிந்தவர், அவருடைய சமீபத்திய திரைப்படம் ஒன்று வந்தது. நான் எனக்கு ரொம்ப வேண்டியவர்னால அவருடைய திரைப்படத்தை சொல்றேன், இன்னொருத்த திரைப்படத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால. ஓம்ரூர் திரைப்படம் வந்தது, எத்தனை ஆடியன்ஸ் உள்ள வந்தாங்க, எவ்வளவு பேர் பாக்குறதுக்கு தயாரா இருந்தாங்க? அந்த படம் நல்லா இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, நான் திரையரங்குக்கு சென்று இவ்வளவு ரூபாய் செலவழித்து இந்த படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். அவன் வீட்டில் இந்த திரைப்படத்தை போடும்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கான். அதுக்கு மொத்தமாக ஒரு பணத்தை கொடுத்துருக்கான். அதுதான் அவன் கேபிள் டிவியோ அல்லது டிஷ்ஷுன்ற பேர்லையோ அல்லது ஆப்ன்ற பேர்லையோ பணம் கட்டுவதற்கு தயாராக இருக்கான். அப்போ அந்த ஆப் மூலமாக படங்கள் ரிலீஸ் ஆவது சரியானதா அப்படின்னு கேட்டால், அது சரியானது தான். அப்போது இங்கே இருக்கிற நம்ம என்ன விஷயம் நம்ம முடிவெடுக்கணும்னு சொன்னால், அப்போ 200 படம், 240 படம் தயாரிக்கப்படுது, திரையரங்குகள் இவ்வளவு தான், ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் 3 பேரும் கூட்டாக உட்கார்ந்து பேசி, அவர்கள் பேசி இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்மை நம்ம எந்த வகையில் கையாள்றது,
ஒட்டுமொத்தமாக நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லி நீங்க தவிர்க்கவே முடியாது. அவங்க எல்லாம் வந்து நம்ம கை மீறி வளர்ந்துட்டாங்க. அவங்கள வந்து இனிமே நீங்க யாரும் போய் தடுக்கவே முடியாது. உலக அளவுல நீங்க நெட்ஃபிளிக்ஸையோ அமேசானையோ ஹாட் ஸ்டாரையோ நீங்க நெருங்கவே முடியாத உயரத்துல அவங்க இருக்காங்க. யாரும் எந்த நீங்க உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுலாம் அவங்க இருக்கிற இடத்துல இல்லை. அது பெரும் முதலாளிகளாக பெரும் முதலாளிகளாக மாறி நிற்கிறாங்க. அப்போ நம்ம தயாரிக்கிற படங்களை எந்தெந்த படங்களை திரையரங்குக்கு கொண்டு வரலாம், எந்தெந்த படங்களை ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொண்டு போகலாம், எந்தெந்த படங்களை சேட்டலைட்டுக்கு கொண்டு போகலாம்ன்றத உட்கார்ந்து பேசிதான் முடிவு பண்ண முடியுமே தவிர, இது நீ செய்தது தவறு நான் செய்வது சரி அப்படின்ற அந்த அந்த மாதிரியான விவாதங்களையோ அந்த மாதிரியான சச்சரவுகளையோ முன்னெடுக்கிறது சினிமாவுக்கு நல்லதில்லை.